Hello everyone, assalamu alaikum. Welcome back to Happiness is Following Mom's Way. Thank you subscribers for your love and support. And inno subscribe pannadunga inga channel ku like pannunga, subscribe pannunga, share pannunga and keela irukra bell icon press panna marandradinga. All notifications press pannunga appo dhaan naanga podra ella videos ayum ungalaala enjoy panna mudiyum. Inikku nama paaka pora recipe oru healthyana breakfast recipe. Idhu vandu kilakarai special thengai madaku kozhukattai. Paarunga evlo soft ah irukku. இந்த ரெசிபிக்கு நாங்க அணில் இடியாப்ப மாவு 500 கிராம் பாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அரிசி மாவுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம mix பண்ணி விட்டுக்கலாம். 100 கிராம் பொரி கடலை எடுத்துக்கோங்க. அத கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கோங்க. ஒரு சின்ன தேங்காய் எடுத்து அதை மிக்ஸியில துருவிக்கோங்க. இப்போ இந்த துருவிய தேங்காவை வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொரி கடலையில சேர்த்துக்கலாம். 175 கிராம் சக்கரை எடுத்துக்கோங்க. அதை வந்து துருவிய தேங்காயோட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். ஒரு லிட்டர் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா அரிசி மாவுல சேர்த்துக்கணும். மாவு வெந்த மாதிரி தெரியற வரைக்கும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷத்துக்கு மாவு மூடி போட்டு வெச்சிட்டா அப்பதான் சமமா வேகும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு, மாவு நல்லாவே வெந்திருக்கு. உள்ளங்கையிலயும் கை விரல்களையும் கொஞ்சம் போல எண்ணெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல மாவு எடுத்து அதை நல்லா உருண்டையாக்கி தட்டி விட்டுக்கோங்க. ஒன்றரை டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பொரிக்கடலை ஸ்டஃபிங் எடுத்துக்கோங்க. அதை மாவோட நடுவில் பேஸ்ட் பண்ணி மாவோட ரெண்டு ஓரத்தையும் நல்லா அழுத்தி மூடிடுங்க. இல்லைனா ஸ்டஃபிங் வந்து வெளியே வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸ்டீமர் அப்படி இல்லைனா இட்லி சட்டியில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழக்கட்டை எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை 10 ல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் வேக போட்டுக்கலாம். பத்துலேருந்து 12 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக போட்டாச்சு. 12 நிமிஷம் ஆயிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக கொழக்கட்டை நல்லா வெந்திருக்குன்னு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஜசாக்கல்லா. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.